ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி ரெசிபீஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹெல்தியான பரண்டை குழம்பு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பரண்டை வந்து நம்மளோட நரம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பரண்டை. இது நான் மாடியில் தொட்டியிலேருந்து கட் பண்ணிட்டு வந்தது. இதுதான் வேறு. இந்த வேரை வந்து நீங்கள் நட்டிங்கனாலே அப்படியே வந்து முளைச்சி வந்துடும். இந்த பாருங்கள் எப்படி குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் வேறு. இந்த வேரை நீங்க இப்படியே வச்சு எடுத்து ஒரு சின்ன இத்தனை பீஸ் எடுத்து போய் நட்டிங்கன்னா கூட நல்ல கொடி மாதிரி வளர்ந்துடும். இது இது கொடி. சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு ஆறுல இருந்து ஏழு பல்லு பூண்டு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன். இதை எப்படி கட் பண்றதுன்னு பாப்போம். பாருங்க, ஒரு ஒரு பேஞ்ச் மாதிரி இருக்கும், பார்ட் பார்ட்டா அந்த மாதிரி சின்ன சின்னதா இந்த இடத்துல கட் பண்ணணும். அது பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணணும். இது பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா இந்த இலையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, குட்டி குட்டியா லீவ்ஸ் இருக்கு பாருங்க. கை கொஞ்சம் அரிக்கும், அதனால அரிசி தண்ணியில தான் ஊற போடணும். இதை அரிசி கழுவுன தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து மோஸ்ட் எல்லாத்துக்குமே காய் அலசறது கொள்றது எல்லாத்துக்குமே அரிசி தண்ணியில கழுவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இத பாருங்க, லைட்டா அப்படி எழுத்தீங்கன்னா வந்துடும் பாருங்க. போட்டு ரொம்ப இது பண்ண வேணாம், நம்ம கத்தியில லைட்டா பண்ணாலே போதும். பாருங்க, எவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்துருச்சு. இப்ப நீங்க இத வந்து பாதியா கட் பண்ணி ஃபுல்லா கட் பண்ண கூடாது, இதுல இப்படி கட் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா மீதி நார் வந்துடும். பாருங்க, இப்ப இத வந்து நம்ம அரிசி தண்ணியில ஊற போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நல்லா பொடியை கட் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், இந்த பரண்டை வந்து நமக்கு வயிற்றுல இருக்கு ஏற்படக்கூடிய வந்து உபாசம் அந்த மாதிரி வயிறு செரிமானம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இது நிறைய நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. டெலீட் பண்ணி இங்க பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. நம்ம உடம்புக்கு வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எலும்பு உடைஞ்சா கூட இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சரியாயிடும். இது வந்து அவ்வளோ எல்லா கீரை கடையிலையுமே கிடைக்கும். முத்தனை தான் வாங்காதீங்க, கொஞ்சம் எலசா இருந்தா தான் அதுல வந்து நார் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்ப முத்தி இருந்துச்சுன்னா அதுல வந்து நார் நிறைய இருந்ததுன்னா நமக்கு வந்து அறியும் போது நிறைய வேஸ்ட் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றது, நார் கம்மியா இருக்கிறதுக்கு எலசா இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவோம். இந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, சீரகம், இது
தான் வதக்கணும். ஆயில் எல்லாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா பெரண்டை வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஆயில விட நல்லெண்ணெயில வந்து செஞ்சோம்னா தான் நல்லது. பாருங்க செவந்துருச்சு, இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை விட சாம்பார் வெங்காயத்துல சத்து நிறைய இருக்கு. சாம்பார் வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கும் போது தக்காளி, பூண்டு, லேசா வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா திருப்பி நம்ம எல்லாத்தையும் குழம்பு கொதிக்க தான் வைக்க போறோம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் பெரண்டைய மட்டும் தனியா அரைச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு எடுத்துட்டோம் நாரு, இருந்தாலும் வந்து குழம்புல நாரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால பெரண்டைய மட்டும் சேர்த்துருக்கேன், அது கூட அரிசி தண்ணி. பாருங்க நல்லா நைஸா அரைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல நம்ம அரைச்ச ஜூஸ ஃபர்ஸ்ட் வடிகட்டிக்கலாம். பாருங்க இதெல்லாம் வந்து நாரு தான், நம்ம எடுத்ததுக்கும் இன்னமும் இருக்கு நாரு, இதுல நிறைய இருக்கும். பாருங்க நார் ஃபுல்லா எடுத்துட்டு வந்துருச்சு, இதை நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்ப இது நமக்கு தேவையில்லை. நம்ம வறுத்து வச்சிருந்த சீரகம், நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நல்லா அரைச்சாச்சு, இப்ப நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நல்ல எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன்,
விளக்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு கால் ஸ்பூன், கடுகு பொரியட்டும். சீரகம், உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாம் கால் கால் ஸ்பூன். வெந்தயம் கால் ஸ்பூன். வடகம் அரை ஸ்பூன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, தீயை சிம் பண்ணிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் என்னதான் நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்துலயும் அலுமினிய பாத்திரத்திலயும் செய்யறத விட மண் பாத்திரத்துல நம்ம செஞ்சோம்னா அதனுடைய மனமும் ருசியும் நல்லா இருக்கும். மண் சட்டி எப்படி பழக்கிறதுன்ற ஒரு வீடியோ இருக்கு, கீழே லிங்க்ல போடுறேன், நீங்க பாத்துக்கங்க. நம்ம அரைச்சு வச்ச அரைச்சி வடிகட்டின பெரண்ட ஜூஸ் அதையும் மிக்சியில் ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா ஃபுல்லாக எடுத்துடலாம். அரைச்ச பேஸ்ட் எங்கேயாவது ஒட்டி இருந்தா கூட வந்துடும். மூணு டம்ளர் அரிசி தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் நானு, பாருங்க மூணு டம்ளர் அரிசி தண்ணியும் இதுல சேர்த்துட்டேன் நானு. இப்போ மஞ்சள் பொடி கால் ஸ்பூன், ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்திருக்கிறதுனால சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், இந்து கல்லுப்பு அரை ஸ்பூன், ஒரு கொதி வந்த உடனே நம்ம புளி சேர்த்துடலாம். இதுல பாருங்க நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம புளி ஆட் பண்ணிடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் புளி ஊத்திருக்கேன், தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இங்கே பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ முதல்ல இருந்ததுக்குன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிருக்கு பாருங்க. இன்னும் நல்லா கொதிக்கணும். அந்த ஒரு மாதிரி நொர நொறையா இருக்குது இல்லையா, அதெல்லாம் போயிட்டு எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு நிற்கும். ஷைனிங் நல்லா எண்ணெயோட ஷைனிங் தெரியும். அந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே எல்லாம் எண்ணெய் வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி
தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ தொட்டு சாப்பிடலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.